ஜோதி நீ அந்தம் நீ அறம் வளர்க்கும் யாவும் நீ ஜோதி நீ நீதி நீ நிறைந்திருக்கும் கதிரவனே கதிரவன் நினைப்பது போல் கதிரவன் சாமானியப்பட்டவன் அல்ல. அவனுக்கு மரணம் என்பதே கிடையாது. கடமையை செய்து முடிக்கும் வரை அவன் சாக மாட்டான். நிச்சயம் உன்னை அவன் தேடி வருவான். தேடி வருவானா? செத்தம் எப்படி திரும்ப வருவா? விதி வந்தே ஆகணும். அப்படி வந்தால் நான் சொல்லும் விஷயத்தை சொல்வாயா? என்ன சொல்லும்? வரும் வெள்ளிக்கிழமை சூரிய கிரகணம். அது முடிவதற்குள் பெட்டி எங்கிருந்து கொண்டு வரணுமோ அங்கிருந்து கொண்டு வந்து சிம்மவாகினியிடம் ஒப்படைக்க வேண்டும். அப்படி அவன் செய்ய தவறினால் அவனது வம்சமே கூண்டோடு அழிந்துவிடும். இது அவனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய கடைசி சந்தர்ப்பம். நழுவ விட சொல்லாதே. அவன் உன்னை தேடி வருவதற்கு முன் பெட்டி இருக்க வேண்டிய இடத்தை அவனுக்கு தெரிவிப்பது எனது கடமை. பிறகு அவன் அம்மாவிற்கு செய்து கொடுத்த சந்தேகத்தை காப்பாற்ற புறப்படுவான். ஒரு நல்ல நண்பனாக இருக்கும் நீ அவனுக்கு உதவி செய். என்னங்க நீங்க? நீங்க யாருனே தெரியல. நீங்க என்ன சொல்ல வரீங்கிறது எனக்கு புரியல. நான் வந்து இன்னைக்கு மரா சாப் ஜிந்தா ஹை மரா சாப் ஜிந்தா ஹை மரா சாப் ஜிந்தா ஹை ஜிந்தா ஹை
मेरा साहब जिंदा है अपना कदर मुई रोड़ा का अपन को मरण लिया या कमिंग वरें எங்கயோ எப்படியோ கஷ்டப்பட்டு திரும்பி வந்துட்டேன். உங்களெல்லாம் பார்ப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல தெரியுமா? என்னால நம்பவே முடியல. உள்ள வாடா. நீ நம்பித்தான் ஆகணும். எனக்கு சாவே இல்லைங்கிறத நீ நம்பித்தான் ஆகணும். ஆமாம், நந்தினி எங்கடா? அது வந்து நந்தினி இப்போ வீட்டில் அவளை காணோம். சொல்லுங்க, என் நந்தினி எங்க? டே, நீ அவளை பார்த்தல? இல்லை ஃப்ரெண்டு செத்துட்டான், அதோட நம்ம கடமை முடிஞ்சிருச்சுன்னு தங்கச்சியை கண்டுக்காம விட்டுட்டியா? ம், வெளியே எங்கேயாவது போயிருக்காளா? அது இல்லை. இல்லை அப்பா வீட்டுக்கு போயிருக்காளா? டே சொல்லடா. நந்தினி இப்போ இங்கே இல்லை. வேற எங்க போயிருக்கா? அது அது வந்து நந்தினி நந்தினி வந்து நந்தினிக்கு என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறேன். நீ கூலாரு சொல்லிடா. இல்லை இல்லை, நான் நந்தினி சொல்கிறேன். நந்தினி நந்தினிக்கு என்னாச்சு? மச்சா, நந்தினி இப்போ உயிரோடு இல்லைடா. டேய் டேய், என்ன சொல்கிற நீ? ஒரு கார் ஆக்சிடென்ட்ல உன் ஒய்ஃப் செத்துட்டா. நீ திரும்பி வந்த சந்தோஷத்தை நினைச்சு சிரிக்கிறதா? இல்ல, நந்தினி இப்ப நம்ம கூட இல்லைங்கறத நினைச்சு அழறதான்னு எனக்கு தெரியல. என்னடா எதுவுமே பேச மாட்டேங்க, ஏதாவது பேசல. இல்லடா, என் நந்தினி சாகல. நீ வேணா பாரு, என்ன மாதிரி அவ திரும்பி வந்துடுவா. டேய் 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 டேய், நீ நீ அழாத. ட்ரை டு பீ ஹாப்பி. வந்துருவாடா, நிச்சயம் வந்துருவா. எனக்கு தெரியும், என்னை விட்டு போக முடியாதுடா. நந்தினி, ஓகே 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 ஓகே. டேய், என் கனவுகளை லட்சியத்தையும் அடைய என் நந்தினி எனக்கு உதவியா இருப்பான்னு நான் நினைச்சேன். ஐயோ, இன்னைக்கு அவ இல்லை. என் லட்சியத்துக்கு அவளை கருவியை பயன்படுத்தலான்னு நினைச்சேன். அதான் ஆண்டவன் என்ன தண்டிச்சிட்டான். டே மச்சா, நீ உன் லட்சியம் சொன்ன உன்னேதான் ஞாபகத்துக்கு வருது. நேற்று ராத்திரி பேய் மாதிரி ஒரு கிழவன் பார்க்கறதுக்கு பயங்கரமா இருந்தான். திடீர்னு என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு கதிர் நிச்சயம் உயிரோட வருவான். அவன் எதிர்பார்க்கிற பெட்டியை வர சூரியகிரகம் எடுத்துக்குள்ளார அவன் அடைஞ்சே தீரணும். இந்த வாய்ப்பை நீ நடுவு விட்டா அவன் வம்சமே அழிஞ்சிடும். மேலும் பல கஷ்டங்கள் வரும்னு எதோ சொன்னான். பெட்டி எங்கன்னு கேட்டேன். அது அவனுக்கு தெரியப்படுத்த வேண்டியது என் கடமைன்னு சொல்லிட்டு மாயமா மறைஞ்சிட்டான். வந்தவன் யாருன்னு உனக்கு தெரியுதா? வந்தது யாருன்னு எனக்கு என் கடமையை மறந்துட்டேன்னு அவர் நினைச்சிருக்கலாம். ஆனா நான் மறக்கல. நிச்சயமா என் சொத்தை நான் அடைஞ்சே தீர்வேன். அதுக்கு நேரம் வந்துருச்சு. சூரிய கிரகணம் என் கனவுகள் நிறைவேற போற நாள். அதை நான் விட மாட்டேன், விடவே மாட்டேன். Oh,
கதிரவன். எனக்கு சொந்தமான ஒரு பெட்டி உங்க வீட்டில் இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த பொட்டில விலமதிக்க முடியாத பொக்கிஷம் இருக்கு, அதை நீங்க எனக்கு தந்தையாகணும். அது தனி மனிதனோட சொத்து இல்லை, என் குலதெய்வம் சிம்மவாகனிக்கு சொந்தமான சொத்து. அது எங்க இருந்தாலும் அதை மீட்டு கொண்டு போய் மறுபடியும் சிம்மவாகனிக்கு அர்ப்பணம் பண்ணணும். அதுதான் எனக்கு போடப்பட்ட கட்டில. என் கடமையை நீங்க புரிஞ்சுக்கிட்ட அந்த பெட்டியை நீங்க எனக்கு கொடுத்தே ஆகணும். என்னடா திடுதிப்புன்னு வீட்டுக்குள்ள வந்து பெட்டியை கொடுடான்னு கேட்கறான்னு நீங்க ஆச்சரியப்படுறது எனக்கு நல்லா புரியுது. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என்னை பத்தி முதல்ல நீங்க புரிஞ்சுக்கிட்டாகணும். 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மலை பிரதேசம், அந்த மலைக்கு தலைவன் பேர் மாயன். அதே காட்டில் வாழ்ந்த ஒரு அழகான பொண்ணு செஞ்சு லட்சுமி. அந்த அடர்ந்த காட்டுப்பகுதியில் செஞ்சு லட்சுமிக்கு சொந்தமான சிம்மவாகனி கோவில் இருந்துச்சு. அந்த கோவிலும் கோவில் சொத்தும் செஞ்சு லட்சுமி பொறுப்பில் இருந்துச்சு. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த காட்டுத் தலைவன் மாயன் அந்த கோவில் சொத்து மேல ஆசைப்பட்டான். அதுக்காக செஞ்சு லட்சுமியை காதலிக்கிற மாதிரி நடிச்சு செஞ்சு லட்சுமி கிட்டேயே சீதனம் அந்த கோவில் சொத்தை எழுதி வாங்கிக்கிட்டான். நல்லவனா நடிச்ச மாயன் கிட்ட தண்ணியை இழந்துட்டான் அந்த செஞ்சு லட்சுமி. செஞ்சு லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கிறதா வாக்கு கொடுத்த மாயன் அவளை ஏமாத்திட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் செஞ்சுக்கிட்டான். கர்ப்பமான செஞ்சு லட்சுமி மாயனோட காலில் விழுந்து வாழ்க்கை கேட்டான். ஆனா அது அவனோட காதல விழல. ஆசைப்பட்ட வாழ்க்கையும் கிடைக்காம கல்யாணமும் ஆகாம கர்ப்பமானதால ஊருக்குள்ள அவளை சேர்க்கல. செஞ்சு லட்சுமி தனியா வாழ்ந்து போராடினா. அவளுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துச்சு. அவன் தான் இப்ப உங்க முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கிற இந்த கதிரவன். எங்க அப்பாவால எங்க அம்மா பட்ட கஷ்டங்களுக்கு அளவே இல்லை. காலச்சக்கரம் வேகமா தான் சுத்துச்சு. மாயனுக்கு ஆண் வாரிசே பிறக்கல. வாரிசுக்கு வழி இல்லாம மறுபடியும் எங்க அம்மாவை தேடி வந்தான். வாரிசு வேணும்னா என்ன பட்டத்து இளவரசனா ஏத்துக்கணும், அது மட்டும் இல்லாம ஏமாத்தி வாங்கின கோவில் சொத்தை திரும்ப வேணும்னு கேட்டாங்க எங்க அம்மா. அதுக்கு மாயனும் ஒத்துக்கிட்டான். ஒரு நாள் தான் மகனால தான் தனக்கு சாவு வரும்னு எவனோ குறி சொன்னதை கேட்டு என்னையே கொலை பண்ண வந்த அவன் நானும் எங்க அம்மாவும் உயிருக்கு பயந்து ஓடணும். பக்கத்து கிராமத்தில் இருந்த விருமன்கிற தலைவன் தான் எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தான். அவனோட ஆட்களை திரட்டி எங்க அம்மா எங்க அப்பாவை எதுக்க துணிஞ்சாங்க. அந்த சிம்ம வாகனியோட சொத்தை அந்த கோயில் குருக்களை நம்பி எங்க அம்மா ஒப்படைச்சிட்டு போனாங்க. நடந்த போர்ல இதே கையால எங்க அப்பாவை கொன்னு எங்க அம்மாவோட ஆசையை நான் நிறைவேற்றினேன். ஆனா எதிர்பாராத விதமா ஒரு துரோகி எங்க அம்மா முதுகுல குத்திட்டான். குத்துயிரும் கொலையுயிருமா நானும் எங்க அம்மாவும் குருக்கள் வீட்டு வாசல்ல நின்னோம். எங்க அம்மா அந்த கோவில் சொத்தை எங்கிட்ட ஒப்படைக்க சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அந்த கோவில் குருக்கள் மறுத்துட்டான். இதை எங்க அம்மா எதிர்பார்க்கல, துடிச்சு போய் இறந்துட்டாங்க. எங்க அம்மாவோட ஒரே ஆசையே அந்த கோவில் சொத்தை மறுபடியும் சிம்ம வாகனிக்கு ஒப்படைக்கணுங்கிறதா. அதுக்கப்புறம் நான் எப்படி இல்லாம வளர்ந்து
எப்படி எல்லாமோ கஷ்டப்பட்டு படிச்சு இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். இல்ல, நீங்க சொல்றதுக்கும் அந்த பொட்டி என் வீட்டுல இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? இருக்கு, எங்க அம்மாவை ஏமாத்தின அந்த கோவில் குருக்கள் வேற யாரும் இல்ல, உங்க தாத்தா. தாத்தாவா? என் தாத்தாவா? தான் செஞ்ச பாவத்துக்கு தண்டனையாத்தான் பக்கவாதத்துல அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. பொட்டியை இப்பவும் தர மறுத்தீங்கன்னா அவர் செஞ்ச பாவம் உங்க பரம்பரையே அழிச்சிடும். ஐயோ வேண்டாம், ஒரு நிமிஷம் இருங்கோ. ஏமா, எதுக்கு காலைல விழற? என்ன மன்னிச்சிருங்கோமா, முதல் முறையா உங்க வார்த்தையை நான் மீற போறேன். நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியலையே. இல்லம்மா, அந்த பொட்டிக்கு சொந்தக்காரர் யாரோ அது அவர்கிட்டயே நான் ஒப்படைக்க போறேன். அடுத்தவா சொத்துக்கு ஆசைப்படுறது பாவம், அதுவும் கோயில் சொத்து. எங்க அது என் பிள்ளைங்களை பாதிச்சிருமோங்கிற பயத்துல நான் இதை செய்யறேன். சிம்ம வாகனியோட ரூபத்துல இருக்கிற அந்த சக்தியோட விளையாட நான் தயாரா இல்லம்மா. ஏற்கனவே என் குடும்பம் அனுபவிச்சது போதும், அதே நிலைமை என் குழந்தைகளுக்கும் வர வேண்டாம். நீங்க என்ன வீட்டை விட்டு வெளியில அனுப்பி என் வாழ்க்கை நாசமா போனாலும் பரவாயில்ல, என் பிள்ளைங்க வாழணுங்கிறதுக்காக நான் இந்த பொட்டி அவர்கிட்ட ஒப்படைக்கத்தான் போறேன். உங்க சந்ததி நன்னா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். என்ன இது, நம்ம அந்த பொட்டியை கொடுக்க வேண்டாம் நினைச்சோம், பாட்டுக்கு பேசிட்டு பொட்டி எடுத்துன்னு போறாளே. எப்படியோ நல்லது நடந்தா சரி. என்ன மன்னிச்சிருங்கோமா, நேக்க வேற வழி தெரியல. கோயில் சொத்து, இத எங்க ஒப்படைக்கணுமோ அங்க ஒப்படைச்சிருங்க. ரொம்ப நன்றிமா. மத்தவங்க மாதிரி நீங்களும் பேராசப்படுவீங்க நினைச்சேன், ஆனா நீங்க அப்படி இல்ல. கோவில் சொத்துக்கு ஆசைப்படாம உங்க குடும்பத்தை நீங்க காப்பாத்திட்டீங்க. உங்களுக்கு நன்றி சொல்லணும், தீராத பாவத்தை செஞ்சு எங்க குடும்பத்தை நீங்க வாழ வச்சிட்டீங்க. இப்ப என் மனசுல எந்த பாரமும் இல்ல. அந்த தெய்வம் உங்க ரூபத்துல வந்து என் வாழ்க்கையில விளக்கேத்தி வச்சிருந்து இத நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அக்கா, கிரகணம் விட்டுட்டு குளிச்சுட்டு வா, சாப்பிடலாம். தெரியுமா, நமக்கு பிடிச்ச கிரகணம் விட்டுடுத்துன்னு எனக்கு தெரியும். நீ போ, நான் வரேன். நீதான் காப்பாற்றணும்.